ஐயா வணக்கம் ஐயா, உடம்புக்கு இப்போ எப்படியா இருக்கு? நான் சாக கிடக்கேன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? இல்லைங்கய்யா, ஊருக்குள்ள உங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொன்னவன் எனக்குன்னு சொன்னானா அவனுக்குன்னு சொன்னானா? இல்லை உங்கள் தம்பிக்கு தான்யா. வந்தம்மா வணக்கத்தை போட்டம்மான்னு போவியா? என்ன கருப்பு, நான் சொன்னது சரிதானே? சரிதாங்க ஐயா. டே மாறி, சௌக்கியம் விசாரிக்க வந்துட்டு சௌக்கியம் இல்லாமல் போயிடாத, ஓடி போயிரு. சொந்த தம்பியே சாக கிடக்கிறான், இவெல்லாம் பெரிய மனுஷனா? கண்ணனுக்கு சொல்லியாச்சாம்மா? சொல்லியாச்சு மாமா, இன்னைக்கு வந்துடுவாங்க. அவன் செத்தா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், இப்போ நீங்கள் கிளம்பலாம். கண்ணா வாப்பா. சரிங்க குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். தே கண்ணா, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. சாரி தாத்தாவுக்கு என்னம்மா ஆச்சு? 5 நாளைக்கு முன்னாடி கரெக்டா 8 மணி இருக்கும், சாப்பாடு தட்டு கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சேன். அப்பெல்லாம் அவர் நல்லா தான் இருந்தார். அப்படியா? என்னன்னு தெரியல, சாப்பாடு தட்டு முன்னாடி உட்கார்ந்தவர் உடம்புல ஒரே வேர்வை. பயந்து போய் மாமா மாமான்னு கூப்பிட்டேன், என் கைய தட்டி விட்டுட்டு நேரே போய் கட்டில போய் படுத்தவர் தான். 2 நாளா அன்னம் தண்ணி இல்லாம வேணும்னே சாவ கிடக்குறாரு. பெரியவர் சொல்லி கூட அவர் கேக்கல, ஆனா 2 நாளா உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான்ப்பா கேக்கணும். சரிம்மா. தாத்தா, தாத்தா என்ன பாருங்க தாத்தா, கண்ணம் வந்திருக்கேன் தாத்தா. தாத்தா பாருங்க தாத்தா, கண்ணம் வந்திருக்கேன் தாத்தா. பாருங்க தாத்தா, பாருங்க தாத்தா. நான் செஞ்சு தரேன் தாத்தா, நான் செஞ்சு தரேன் தாத்தா, நான் செஞ்சு தரேன். எங்கண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்க அப்பன் வேலைக்கு இலைக்கு போறானா? இல்ல கண்ட ஜாதி பைய வீட்டுல இலை போட்டா போட்டா கிட்டா எடுத்துக்கிட்டு திரியறானா? தெரியாது தாத்தா. இல்ல தாத்தா, அவர் நல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. அம்மா. கண்ணா காபி சாப்பிட்றியாப்பா? இல்லைம்மா. சாரி தாத்தா என்ன சொன்னார்? ஏதோ செட்டிகுளம்னு சொன்னார். ஒத்தக்கால் பாட்டின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வா, கடைசி ஆசைன்னு சொல்கிறாரும்மா. படுபாவி மனுஷன் 40-50 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாமா நினைவு வச்சிருக்காரு? என்னம்மா சொல்கிறீங்க? உன்னோட சின்ன வயசுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்படியா? அங்கே தான் இருக்குது இந்த செட்டிகுளம். அப்போதான் வேற ஜாதி பொண்ணை நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு.
அது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. பெரியவர் ஆட்களோட போய் அடிச்சு தூக்கிட்டு வந்து அவ பின்னாடி போக கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. அதுல இருந்து செட்டிக்குளம் பேர அந்த ஆளு சொன்னதே கிடையாது. அப்ப செட்டிக்குளம் நாரூர்ல இருக்கு? ஆமாப்பா. நான் இப்போ அங்க போறேம்மா. கருப்பு, நம்ம எம்எல்ஏக்கு போன் போடு. கண்ணா. அப்பா சொல்லுங்க. செட்டிக்குளம் போறதாட்டு அம்மா சொன்னாங்க. ஆமா. அங்கெல்லாம் போகாதப்பா. அவர் இதுவரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. இதையாவது நான் அவருக்காக செய்கிறேன். நான் பெரிய ஒரு பேரனாக இருக்கலாம், ஆனால் சாரிதாத்தா தோளில் வளர்ந்தவன். அவரோட தோழன் நான். சரிப்பா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டாவது போப்பா. சரிப்பா. என்ன, படம் பிடிக்க போறியா? ஆமா. அது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு புரியாது. இந்த கேமராவுக்கு காரணமே அவருதான். அதனால கண்டிப்பா இந்த போட்டோ நான் எடுப்பேன். நீ ஃபிளாஷ், நான் வாய்ஸ். கோ. எங்க காதல் தப்பாங்க? ஜாதி தப்பு. ஏ கருப்பு, ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. எங்கேயாவது குளம் இருக்கா? குளம் எல்லாம் கிடையாதுண்ணே. ஒரு ஆள் தெருப்பு வச்சிருப்பாருன்னு பாருங்க. பார்ப்போம். சரிண்ணே. ஏம்பா, காலில் துளி ஆயிட்டா? ஆமாம். அண்ணா அதில் தண்ணி இருக்கு பாரு, எடுத்து கழுவிட்டு போ. சரி ஐயா. இங்கே செட்டிக்குளம் எங்கே இருக்கு? செட்டிக்குளமா? உன் காலில் எங்கடே துளியாச்சு? அந்த குட்டையில். அது குட்டை இல்லடே, அதான் செட்டிக்குளம். செட்டிக்குளத்தோட கடைசி ஊத்துக்கண்ணு. ஐயா
ஐயா, இங்க ஒத்தக்கால் கிளவி வீடு எங்க இருக்கு? ஒத்தக்கால் கிளவியா? நீ யாருடி? அந்த ஒத்தக்கால் கிளவிக்கு சொந்தக்காரனா நீ? இல்ல, அந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வர எங்க தாத்தா சொன்னாரு. சாரி வேறண்ணா, அவன் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு ஒன்னு அனுப்பிவிட்டானாக்கு. இல்ல, நான் அவருக்கு அண்ணன் பேரேன். அவரும் பிரம்மச்சாரியா தான் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அப்ப நீ அவருக்கு பேரேன்னு சொன்ன? இல்ல, நான் அவருக்கு அண்ணன் பேரேன். ஓ, அந்த வெத்திலை தின்னுகிட்டு ரத்தமா துப்புவானே அவனுக்கு பேரனா நீ? இல்லையா, அந்த பாட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பாட்டியா? இந்த பேப்பரை பாரு. 5 நாளைக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கு கண்டதையும் குடிச்சிட்டு வந்து ஒரு கிளவின்னு கூட பார்க்காம இந்த கொடுமை என்னத்தேன்னு சொல்லு. இப்ப அந்த பாட்டி எங்க இருக்காங்க? போய் ஜிஹெச்ல போய் பாரு. போ சீக்கிரம். மேடம், மேடம், இங்க ஒத்தக்கால் பாட்டி எங்க இருக்காங்க? உயிரோடு இருக்கும்போது யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க, இப்ப வந்து கேளுங்க. சார், வேணும்னா அந்த செட்டிக்குளம் சுடுகாட்டில் போய் பாருங்க. ஒரு போட்டோ முதல்ல போன் ஆன் பண்ணி பேசுறா. ஐயா சொல்லிட்டையா, என்னோட பதவி ஒண்ணு பாத்துக்கிங்க. ஹலோ. ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் போனே எடுக்கல? சாரி தாத்தா, கரெக்டா 12 மணிக்கு இறந்துட்டாருங்க.